வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மன்னி வாக்கு மடத்துக்கிற கரசங்காலில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1950 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 36 லட்சம் நெகோசியபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30x65 அப்படின்ற சைஸ் இருக்குதுங்க. இது சீட் போட்டு வீடு பார்த்திங்கன்னா பேச்சுலர் தங்குற மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாமரம் இருக்குது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான இடம் தாங்க இதை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடமானது சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்குது. அதுதான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இது ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஒரு தண்ணி போகிறதுக்கான ஓடை இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இனிமேல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அடையார் ரிவரும் ரெடி பண்ணியாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த உபரி நீர் மட்டும் போகிற மாதிரியான ஒரு சூழல் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ சைட்லேயும் பார்த்திங்கன்னா ரோடுக்கு இடம் விட்டுருக்காங்க. பின்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் ஊர் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மட்டும் பார்த்திங்கன்னா வேற ஒருத்தருது. அப்படியே பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் போயிட்டு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உடனே வந்துருங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒர்த்தானு கேட்டிங்களா, கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்லணும். அதுக்கு மெயின் ரீசனாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 100 ஃபீட் ரோடு வந்து ப்ராசஸ் போயிட்டு இருந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரோடானது பார்த்திங்கன்னா மணிமங்கலம் வரையும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவுட்ரிங் ரோடு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து யாருமே அலோவ் பண்ணலை அப்படின்ற காரணத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரோடை இந்த பக்கம் கரசங்கால் வழியில் தான் திருப்பி விடுறதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பக்கம் அந்த ரோடு இந்த பக்கம் தான் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 300 மீட்டர் தான் பார்த்திங்கன்னா அந்த 100 ஃபீட் ரோடு வரப்போகுது. அப்படிக்கும் போது பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்றதில்ல. கண்டிப்பாக நீங்களே ஜஸ்ட்டு யோசனை பண்ணாலே உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க. ஸோ இந்த வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இதை வாங்கிட்டு நீங்கள் அடுத்து இந்த ரோடு போட்டதுக்கப்புறமா பார்த்திங்க உடனே சேல்ஸ் பண்ணால் கூட இதோட விலை பார்த்திங்கன்னா 2-3 மடங்குக்கு மேலே தான் போகும் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஆணித்தரமாகவே சொல்லலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.